அனைத்து சமூக மக்கள் கட்சி கொடி மற்றும் சின்னம் அறிமுக விழா நடைபெற்றது. கோவை பத்திரிகையாளர் மன்றத்தில் வைத்து அனைத்து சமூக மக்கள் கட்சி கொடி மற்றும் சின்னம் அறிமுக விழா சிறப்பாக நடைபெற்றது. அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியினர், சமூக மக்கள் கட்சியில் இருந்து பிரிந்து இக்கட்சியை துவங்கி உள்ளதாக தெரிவித்தனர். மேலும் இக்கட்சியின் தலைவராக கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மருத்துவர் செல்வராஜ் தலைவராக பொறுப்பேற்க உள்ளதாக கூறியவர்கள், பொதுச் செயலாளராக கோவையைச் சேர்ந்த அமுதா, விருதாச்சலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஹரிஹரன், பொருளாளராக மற்றும் பல்வேறு உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளதாக தெரிவித்தனர். அனைத்து சமுதாய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நோக்கில் இக்கட்சி துவக்கப்பட்டு உள்ளதாகவும், தங்களது அமைப்பில் தற்போது 5 லட்சம் பேர் உறுப்பினர்களாக உள்ளதாக தெரிவித்தனர். கட்சியின் சின்னம் மற்றும் கொடியை அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட உள்ளதாக கூறியவர்கள், அடித்தட்டு மக்களின் கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில் உறுதி, இலவச மருத்துவ சேவை ஆகிய திட்டங்களை செயல்படுத்துவதே இக்கட்சியின் தலையாய நோக்கம் என தெரிவித்தனர். விவசாயத்திற்கு முன்னுரிமை வழங்கப்படும் எனவும், வரும் சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் தங்களது கட்சி தனித்து போட்டியிடும் எனவும் தெரிவித்தனர். அமைப்பு செயலாளராக சிவகுமார், மாநில துணைச் செயலாளராக பேபி ஷகிலா, செந்தில்குமார் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பொறுப்பேற்க உள்ளதாக அப்போது அவர்கள் தெரிவித்தனர். கட்சியினுடைய தலைவராக கடலூர் நெய்வேலியை சேர்ந்த திரு சிவராஜ் அவர்களும், பொதுச்செயலாளராக மனுமதி அஞ்சோம் என்கின்ற ஒரு எங்களுடைய கொள்கை வைத்திருக்கிறோம். அனைத்து சமூக மக்கள் கட்சின்ற கட்சி ஆரம்பிச்சிருப்போம். நாங்கள் கட்சியோட கொள்கை என்னென்னு பாருங்க, அனைத்து சமூக மக்கள் கட்சி எல்லா தரப்பு மக்களிடையும் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் உயர்ந்த நோக்கத்தோடு தொடங்குகிறது. அடித்தட்டு மக்களுடைய கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் போன்றவற்றை உறுதிப்படுத்துகின்ற வண்ணம் சிறப்பான பல்வேறு திட்டங்களை தன்னகத்தை கொண்டுள்ளது. இலவச மருத்துவ வசதி அனைத்து மக்களுக்கும் வழங்கின விதமாக புதிய மருத்துவக் கொள்கை வகுக்கப்படும்.